ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு குக்கரை சுட வச்சுட்டு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். போதும், எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சியில் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் போட்டுடலாம். இப்போ அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடும்போது கொஞ்சம் இப்படி உளுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, சிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. அடுத்து நான் ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அவங்களுக்கு கட் பண்ணி போட்டோன்னா ஒன்று ஒன்றா பிறக்கி எடுத்து எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அதனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணியே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் வந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் மிக்சி கழுவுன தண்ணி இதில் சேர்த்துருந்தேன், அதனால் கலராக இருந்தது. 2.5 கப் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் புதினா சேர்க்கல. உங்களுக்கு புதினா இருந்தால் நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் போடுறேன், என்கிட்ட புதினா இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் நாங்கள் காய்கறி நறுக்கிறதுக்கும் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அரிசியை நல்லா கழுவி 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவி 3வது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே அது ஊறி வந்துடும் நமக்கு சாப்பாட்டு அரிசி. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு நார்மலாக எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ உங்கள் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். போட்டோம், அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் பத்தலைனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு வாசம் பச்சை வாசமெல்லாம் வராது. அதே மாதிரி உப்பும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, மூடிடுறேன். மூடிட்டு நான் சாதத்துக்கு எப்பயுமே 3 விசில் வைப்பேன். அதே மாதிரி இதுக்கும் 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்பயும் போல ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கரில் எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து குக்கர் 3 விசில் வச்சு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த மேலே நெய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நல்லா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா தக்காளியெல்லாம் ஒரு பக்கமாக வந்து நிற்கும் மொத்தமாக விசில் வரும்போது. அது லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாப்பாட்டு அரிசியில் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.